வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரேஸ்ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக், எங்கே ஆமாவடை தயவடை? யாருங்க அந்த ஆமாவடை தயவடைன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஆமாவடை சீமான் தாங்க. வாயால் உடை சுடவும் சாமான் சச்ச சீமான். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம தயிரோட எங்கே போனாங்கன்னு ரெண்டு பேரும் தெரியலைங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. பிஎஸ்பிபி ஆஷ் பிஎஸ்பிபின்னு போட்டாலே போதும், தெரிச்சு ஓடுது யூடியூப்பு சோஷியல் மீடியாலாம். இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தாங்க மெயினாக. எந்த நம்பி இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டாங்கன்றதே தெரியல. இப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 30 மணி நேரமாக கமல் இதை பற்றியும் பேசவே இல்லை. சீமான் எங்கே போனாரு, என்ன ஏதுன்னு தெரியவே இல்லை. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் அரைஸ் ரோபி மாஸ்டர் மைண்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எப்பயும் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் ஜோன், மோட்டிவேஷன் டாக்ஸ், மெடிடேஷன் டு மெடிக்கேஷன், பாலிடிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி, வீக்லி ஃபன் சர்காசம், குருநாதா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அந்த குருநாதா. ஆமாவடையா தயிர் வடையா, எங்கே போனார்கள்? ஆம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இவர் போனாருன்னு தெரியல. இந்த பிஎஸ்பிபி பிரச்சனைக்கு முதல்வர் அவர்கள் தீர்வான ஒரு சிந்தனையோடு, சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு ஒரு விதத்தில் சொல்லிட்டு, நல்ல ஒரு ஒழுங்குமுறையோடு விசாரணை நடத்தப்பட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சியோடு இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு முடித்து அழகாக கையாண்டு இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிற சமயத்தில், இந்த காணாமல் போன கமல் திடீர்னு வந்து திமுகவின் ஒரு விதமான அரசியல் ஆதாயம் தேடுவதுதான். அது மட்டுமல்லாமல், இந்த பள்ளி வந்து அதிமுக மற்றும் பிஜேபி, அதாவது பிராமின்ஸ் நடத்துகிற பள்ளி, அதனால் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள், ஒரு அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள்னு அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கலாமா என்னென்னு கூட சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்குது. ஏன்னா எப்படி ஒரு பிரச்சனையை வந்து அணுகுமுறை அப்படின்றதே வந்து இந்த இடத்துலயே அரசியல் பற்றி பேசுறது, அந்த பள்ளியின் நிர்வாகம் அவங்க வந்து பேசும்போது இந்த பள்ளிக்கு ஏதாவது ஆச்சுனா அப்படின்றாங்க. குற்றம் செஞ்சவனை வந்து என்ன செய்வாங்கன்னு அதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாத நாய்ங்க அதுங்க. அதுங்க என்னடானா பேசுகிற பேச்சு, அதுக்கப்புறமா வந்து தண்டிக்கப்படுவார்கள், ஹி வில் பி புட் இன் டு டாஸ்க், ஹி வில் பி புட் இன் டு ட்ரையல் அப்படின்ற மாதிரி பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. முன்னாள் மாணவர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் இப்போ படிச்சுட்டு இருக்கிற பசங்க எவ்வளோ இன்னல்கள் துன்பங்கள்லாம் அவங்க ஆளாயிருப்பாங்க. இன்டர்னல் மார்க்ஸில் கையை வச்சுருவேன் அப்படின்லாம் மிரட்டியிருக்கானுங்க. இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுலாம் கொடுத்த இந்த பள்ளியை, எதுவும் பள்ளிக்கு எதுவும் சேதாரம் வர வேணாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருட பாரம்பரியம் உள்ள பள்ளி, பல மாணவர்கள்லாம் முன்னாள் மாணவர்கள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் எவ்வளோ ஆசிரியர்கள் வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. இந்த ஒருத்தவன் பண்ண இதுக்காக டோட்டலாக அந்த ஸ்கூலையே வந்து டேமேஜ் பண்ணுறது அது தப்பு. ஆனால் என்ன ஒன்றுன்னா, இந்த மாதிரி ஆள் வந்து ஒரு 5 வருஷமாக இதை செஞ்சுட்டு இருக்கான கம்ப்ளைண்ட் போயும் அதை பற்றி விசாரிக்காமல் இருந்த இந்த பள்ளி நிர்வாகத்தை என்ன செய்யறது? இந்த பள்ளி நிர்வாகத்தையும் சரி, நிர்வாகம் நடத்தி கொண்டு இருப்பவர்களையும் சரி, தப்பு செஞ்ச அந்த குற்றம் செய்தவனையும் சரி, எல்லாரையும் ஒரே லைனில் நிற்க வச்சு தண்டிச்சிடணும். பள்ளியை விட்டுருங்க, அவங்க அடுத்தபடியாக வேற யாராவது அந்த ட்ரஸ்ட்லேருந்து இருக்கிறவங்க அதை எடுத்து நடத்தட்டும். இன்னைய வரைக்கும் இந்த 5 வருட காலமாக யாருடைய தலைமையில் நடந்துட்டு இருந்தது? அது யார்? அது மதுவந்தியாக இருந்தாலும் சரி, மதுவாந்தியாக இருந்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் சரி, ஏன்னா அதுக்கு பேச்சும் தெரியாது, ஒன்றும் சரி கிடையாது. ஒரு பள்ளி ஒரு ஸ்கூலுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. ஒரு தெய்வத்துக்கு நீதியாக அந்த பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இது போன்ற செயல்களை செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதை தான் இந்த தமிழக அரசு அழகான முறையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம காணாமல் போன கமல் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் எதையுமே கேட்கறதுக்கு இல்லை. ஏன்னா எங்கே போனான்னு தெரில, எங்கே வரானுன்னு தெரில, என்னன்னா அவரோட பிரச்சனை இப்போ ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? கமல் மற்றும் சீமான் யார் வெளிச்சோம்னா, அது ஏற்கனவே அது பிஜேபி டீம் தான், பி டீம் தான் அது. அது எங்கேயோ சுற்றிட்டு கிடக்குது. கேட்டால் வடையை சுற்றிட்டு இருக்கிறேன், வடை சுட்டா போகிறேன் அப்படின்ட்டு AK-74 PK-47 இது. இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா பிக்பாஸை ஊற்றி மொழிவிட்டானுங்க. விக்ரம் படமும் கோயந்தாவாயிடுச்சு. விக்ரம் இந்தியன் டூவும் என்ன ஆகும்னு தெரியல. ஆக மொத்தம் எலெக்ஷனும் கோயந்தா, படங்களும் கோயந்தா, பிக்பாஸும் கோயந்தா, மக்களை பற்றியும் போட்டுட்டாரு கோயந்தா. இவனுங்களை நம்பி ஓட்டு போட்ட பயலர்களுக்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்கெல்லாம் இனிமேல் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பல பேர் வந்து சீமான் கமல் அவர்களுடைய தீவிர பயங்கரமான வெறி பிடித்த மனிதர்களாக கூட இருக்கலாம், அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கோங்க.
ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.